மேலான வல்லமை. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். யாரும் தன்னுடைய இடத்திலே வேறொருவர் உயர்வதை விரும்ப மாட்டார்கள். ஆகவே தங்களுக்கு தெரிந்த டெக்னிக் காரியங்களை கூட சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அறிந்து தங்களை விட திறமையானவர்களாய் வரக்கூடும் என்று சொல்லி ஓரளவு மட்டமான காரியங்களையே சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய வல்லமையை விட, நான் செய்யும் காரியங்களை விட மேன்மையான அதிகமான காரியங்களை செய்யும்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் நியாயாதிபதிகள் 6:16 கர்த்தர் அங்கே கிதியோனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய். தேவன் கிதியோனுடன் சொன்னார், கிதியோனே, ஒரு மனுஷனை எப்படியாக அடித்து முறிப்பாயோ அதே போல மீதியானியரை நீ ஜெயிப்பாய் என்று சொன்னார். இது பொதுவாக நடக்கிற காரியம் அல்ல. மீதியானியர் என்று சொல்லும் பொழுது ஒரு 10-15 தடியோடு வருகிற காரியம் அல்ல. அவர் பெரும் சேனை. அவர்கள் இப்படியாக வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி இஸ்ரவேல் மேல் ஜெயம் கொண்டு அவர்களை எப்பொழுதும் மிதித்ததினாலே அவர்களோடு சேர்ந்து, இப்பொழுதே உங்களுக்கு தெரியும் இஸ்ரவேலை வரைபடத்திலே இல்லாமல் பண்ணும்படி எத்தனை நாடுகள் முயன்று கொண்டிருக்கிறது. அதே போல அன்றைக்கு மீதியானியர் இப்படியாக அவர்கள் மேல் ஜெயம் கொள்ளுகிறதை கண்டபொழுது கிழக்கத்தி புத்திரரும் அது மாத்திரமல்ல மோவாவியரும் சேர்ந்து அங்கே இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்து பெரும் சேனையாக வந்து அவர்கள் அங்கே அறுவடை செய்கிற காலத்திலே எல்லாத்தையும் மிதித்து அவருடைய ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டு போய் விடுவார்கள். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். இந்த வேளையிலே கிதியோன் வந்து ஒரு ஆலைக்கு பக்கத்திலே ஒளிந்திருந்து கொண்டு அந்த மீதியானிடமிருந்து தங்களுடைய விளைச்சலை காத்து கொள்ளும்படியாக போரடித்துக் கொண்டிருக்கிறான். இந்த வேளையிலே தேவனுடைய தூதன் வந்து சொல்லுகிறார், ஒரு மனிதனை முறிய அடிக்கிறது போல நீ அந்த ஜனங்களை முறிய அடிப்பாய். பொதுவாகவே இயற்கையிலே இயற்கை விதியின்படி இது நடக்கிற காரியம் அல்ல. பாருங்கள், நாங்கள் சினிமாவிலே எல்லாம் முன்பு பார்ப்போம், அங்கே கதாநாயகன் என்ன செய்வார், வில்லனுக்கு மாத்திரமல்ல வில்லனோடு வந்த 30 அடிப்பார். அவர் இப்படி எண்டோன்னா 10 அந்த பக்கம் உருண்டு போய் விழுவார்கள், அவர் இப்படி எண்டோன்னா 20 இந்த பக்கம் உருண்டு போய் விழுகிறார்கள். நாங்கள் பார்த்து வாயை பிளக்கிறோம் அல்லவா? ஆனால் உண்மையாக அது நடக்கிற காரியம் அல்ல. இயற்கையிலே சில ஒழுங்குகளின்படி இதுகளெல்லாம் நினைத்து பார்த்தால் நடக்கிறது போல நாங்கள் அறியவில்லை. பாருங்கள், ஒருவர் சொன்னார், ஒரு குடைக்கு கீழே 6 போனார்கள், ஒருவன் கூட நினையவில்லை. எல்லோரும் வாயை பிளந்தார்களா? ஒரு குடைக்கு கீழே 6 போய் ஒருவர் கூட நினையவில்லையா? இது என்ன ஆச்சரியம், இது எப்படி நடந்தது என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், இதிலே ஆச்சரியப்பட ஒன்றுமே இல்லை. என்னவென்று சொன்னால் அந்த வேளையிலே மழை பெய்யவில்லை. மழை பெய்யாதனாலே அவர்கள் நினையவில்லை. ஆ, இப்படியான காரியங்கள் இருந்தாலே அன்றி இயற்கையாக அற்புதம் நடப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை. சில உள்ள நீங்கள் சொல்லலாம், ஏன் மேஜிக் இருக்குத்தானே, மேஜிக் ஊடாக என்ன ஒரு தொப்பியை எடுக்கிறார், அதுக்குள்ள இருந்து ஒரு கிளியை எடுக்கிறார், என்ன அவர் உள்ளதை வைத்துத்தான் எடுக்கிறாரே அன்றி அவர் புதுசாக ஒன்றை எடுக்கவில்லை. அப்படி அவர் உண்மையாக எடுக்கிறாராக இருந்தால் அரசாங்கம் என்ன செய்யும், அவரை வாடகைக்கு அமர்த்தி சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே அவரை கொண்டு போய் நிறுத்தி தொப்பிகளாலே ஆளுக்கொவர் ஹோலி எடுத்து கொடு என்று அனுப்பியிருப்பார்கள். இதெல்லாம் கண்கட்டி வித்து அன்றி இது எல்லாம் அற்புதம் அல்ல. ஆனால் தேவன் தம்முடைய அற்புதத்தை தம்முடைய தாசர்களாகிய தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். கிதியோனிடம் சொன்னார், கிதியோனே, ஒரு மனிதனை முறிய அடிக்கிறது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படித்தான் அழைத்திருக்கிறார். வல்லமையின் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். எபேசியரில் எழுதப்பட்டிருக்கிறது, 3:20 எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நீங்கள் நினைக்கிறதற்கும் சொல்லுங்கள் மேலாக. பாருங்கள், எங்களுடைய வேண்டுதல் என்ன, ஆண்டவரே இப்படியாக இப்படியாக செய்ய. நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், ஆண்டவர் இப்படியாக எங்களை ஆசீர்வதித்தால் நாங்கள் இப்படியாக இருப்போம் என்று. நாங்கள் வேண்டிக் கொள்வதை விட நினைப்பதை விட அதிகமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சில உள்ள எங்களுடைய அனுபவம் எங்களுடைய அறிவுகள் கூட எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஒரு பூக்கடை ஒன்றிலே ஒரு வாலிபன் கொஞ்சம் பூ வாங்குறதுக்காக நின்று கொண்டிருந்தார். அவர் அதனுடைய டேர்ன் வரும்பொழுது அவர் இன்ன பூ ஒன்றின்னு டிசைட் பண்ணலை.
அவர் கவுண்டர்ல நிக்கிறவர் பார்த்தார், இன்னும் இவர் தீர்மானிக்கவில்லை என்று சொல்லி போட்டு இவருக்கு பின்பதாக நிறைய பேர் நிக்கிறதுனாலே அவரிடம் வேலை செய்கிற ஒரு வயது முதிர்ந்த ஒரு அம்மாவுடன் சொன்னார், இவர் என்ன கேட்கிறார் என்று விசாரியுங்கள் என்று சொல்லி மற்றவர்களோடு அவர் தன்னுடைய பிஸ்னஸை செய்து கொண்டிருந்தார். அவ இந்த வாலிபனிடம் அந்த அம்மா கேட்டார், தம்பி நீ என்ன தேடுறா, என்ன உனக்கு வேணும் என்று. அவர் சொன்னார், அம்மா என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கு பேர்தே, ஆகவே அவளுக்கு ஒரு கொத்து பூவை வாங்கி கொடுக்கிறதா, கொத்து ரோசா பூவை வாங்கி கொடுக்கிறதா, அல்லது அவளுடைய பேர்தே இன்றைக்கு 19 வயசு, 19 ரோசா பூவை வாங்கி கொடுக்குறா, இதுதான் என்னுடைய பிரச்சனை, அதுதான் நான் யோசிச்சு கொண்டு நிற்கிறேன் என்று அவர் சொன்னார். அப்பொழுது அந்த அம்மா மிகவும் சுலபமாக சொன்னார், தம்பி இப்போ உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வயசு 19, ஆனால் ஒரு காரியத்தை நீ மறக்காதே, ஒரு நாள் வரும் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னுடைய மனைவியாக 50 வயதிலே இருப்பா, அப்பொழுது நீ என்ன செய்வாய், இப்போ 19 பூவை நீ வேண்டி கொடுப்பாய், அப்பொழுது நீ 50 பூவை வேண்டி கொடுப்பியோ. என்னைக்கெல்லாம் அவன் யோசிச்சுட்டு சொன்னான், நாம் இல்லை நான் ஒரு கொத்து பூவையே வேண்டி கொண்டே கொடுக்குறேன்னு. நாங்கள் ஒரு எல்லைக்குள்ளே உட்பட்டவர்களாக இருக்கிறோம், ஒரு காரியத்திலே ஒரு எல்லையை நாங்கள் வைத்து அதற்குள்ளே தான் நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினூடாக எங்களை சந்திக்கவும் எங்களை ஆசீர்வதிக்கவும் எங்களின் ஊடாக அற்புதத்தை செய்யவும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனைத்தான் நாங்கள் தாவரமாய் கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் வெளியிலே போகும் பொழுதோ அல்லது ஒரு போராட்டத்திலே சிக்கி நிற்கும் பொழுதோ தனிமையான ஆள் அல்ல, வல்லமையே உருவான தேவனுடைய பிள்ளைகள். கிதியோனுக்கு தேவன் சொன்னார், நான் உன்னுடனே கூட இருப்பேன். அதே வசனம், நான் உன்னுடனே கூட இருப்பேன். வல்லமையே உருவான தேவன் நம்முடைய கூட இருக்கிறார். சில வேளைகளிலே நாங்கள் அடையாளம் காணுவதில்லை, ஆனால் தண்ணீரை கடக்கும் பொழுது அடையாளம் காணுவோம், அக்கினியிலே நடக்கும் பொழுது அடையாளம் காணுவோம். அந்த வேளையிலே கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் எங்களை மீட்கும் பொழுதுதான் தேவன் என்னோடு கூட இருந்தார், அந்த இடத்திலே கர்த்தர் என்னை அற்புதமாய் ஆசீர்வதித்துக் கொண்டார் என்று நாங்கள் சொல்லும்படி கர்த்தர் எங்களை வழிநடத்துவார். வல்லமையே உருவான தேவனுடைய பிள்ளை. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஒரு முறை ஃபோர்ட் முதலாளி இருந்தார் அமெரிக்காவில், அவரிடம் அவருடைய நண்பர் வந்து சொன்னார், நண்பனே நான் உன்னை வாலிபனாக இருக்கிற நாளிலிருந்து உன்னை எனக்கு தெரியும், அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் நீ ஒரு சாதாரண ஆள், உன்னுடைய உடுப்பில் என்றான, உன்னுடைய நடையில் என்றான, கதையில் என்றான், நீ அன்றைக்கு இருந்த அதே பண்போடு அதே நிலையிலே நீ இருக்கிறாய், ஆனால் உன்னுடைய மகன் இருக்கிறானே அவன் சரியான ஆடம்பரமாய் ஜீவிக்கிறான், அவனுடைய உடுப்பு என்ன, கார் என்ன, ஓட்டம் என்ன, பெரிய ஆடம்பரமாய் வாழ்கிறான் உன்னுடைய மகன் என்று சொன்ன பொழுது இந்த ஃபோர்ட் முதலாளி அவரிடம் சொன்னார், நண்பனே நீ உன்னை எனக்கு தெரியும், என்னை உனக்கு தெரியும், நான் ஒரு சாதாரண ஏழை விவசாயினுடைய மகன், என்னுடைய அப்பா வந்து ஒரு விவசாயி, ஆகவே அவருடைய மகனாக நான் இருக்கிறபடியினாலே அவருடைய மகனாகவே நான் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய மகன் யார் தெரியுமா, இன்டர்நேஷனல் ஃபோர்ட் கம்பெனி முதலாளியினுடைய மகன், ஆகவே அவனுடைய தகப்பனுக்கு ஏற்றபடி தான் அவன் இருப்பான் என்று சொன்னார். நீங்கள் யார், சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகள், ஆகவே எங்களுடைய தகப்பனுக்கு ஏற்றபடியே நாம் இருப்போம் அல்லவா. ஆபிரகாமிடம் சலோமின் ராஜா வந்து சொன்னார், உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஏனென்று சொன்னால் சத்ருவின் சகல கிரியைகளையும் உன்னுடைய கையிலே அவர் ஒப்பு கொடுத்ததினாலே அவருக்கு ஸ்தோத்திரம் என்று. அதாவது என்ன சொன்னார் என்று சொன்னால், உன் சத்ருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட நாளிலிருந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்த மனிதன், தேவனுடைய எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்தவர். ஆபிரகாமுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு சகோதரர் இருந்தார், லோத்து. இந்த லோத்து அங்கே ஆபிரகாம் விட்டு பிரிந்து போய் சோதோம் குமாராவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சோதோம் குமாராவுக்கு விரோதமாக ஒரு முறை பல ராஜாக்கள் சேர்ந்து வந்து அங்கே போர் தொடுத்தார்கள். போர் தொடுத்ததினாலே இந்த சோதோம் குமாரா முறிய அடிக்கப்பட்டது. இப்படியாக அடிக்கப்பட்ட வேளையிலே அங்கே எதிர்த்து வந்த ராஜாக்கள் அந்த ஜனங்களையும் உடைமைகளையும் அப்படியே கொள்ளையடித்து கொண்டு போகும் பொழுது அங்கே லோத்தையும் லோத்தினுடைய குடும்பத்தையும் அவனுடைய உடைமைகளையும் கூட கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். இந்த செய்தியை ஒருவன் வந்து ஆபிரகாமுக்கு அறிவித்தான். ஆபிரகாமுக்கு அறிவித்த பொழுது ஆபிரகாம் தேவனுடைய மனுஷன், அது மாத்திரமே தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்று முழுமையாக விசுவாசிக்கிற மனுஷன், அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உடனடியாக தன்னுடைய வீட்டிலே கைவடிந்த ஆட்களாக சேர்த்து தன்னுடைய வீட்டிலே இருக்கிறவர்களை, அங்கு ஓடவில்லை, எகிப்துக்கும் ஓடவில்லை, அசிரியாவுக்கும் ஓடவில்லை, உதவி தேடி தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற
ஜனங்களை பார்த்து கிட்டத்தட்ட 318 பேர் இருக்கிறார்கள் என்று கண்டு அவளோடு சேர்ந்து யார் அங்கே தன்னுடைய சகோதரனை கொள்ளையடித்து கொண்டு போனார்களோ அவர்களை பின்தொடர்ந்து போய் அங்கே பிரிந்து பிரிந்து பவுஞ்சுகளாய் போய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை தோற்க முறியடித்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். பாருங்கள், முகம் கொடுக்கும்படிக்கு கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நாங்களும் கூட எப்படிப்பட்ட யுத்தத்தில் இருந்தாலும் முகம் கொடுக்கும்படி தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். நாங்கள் தேவனுடைய வல்லமையான பிள்ளைகள். ஒரு பிரச்சனையில் இருந்து நாங்கள் வெளியே வருவதற்கு வேறு ஒரு காரியத்தை நாங்கள் தேட தேவையில்லை. அந்த பாருங்கள், ஆபிரகாமை பொறுத்தவரையிலே அவன் அங்கும் இங்கும் எங்கும் ஓடாமல் அவன் தன்னுடைய குடும்பத்திலே இருக்கிற ஜனங்களை எடுத்துக்கொண்டு அங்கே வெற்றி பெறும்படி அங்கே போகிறதை பார்க்கிறோம். இங்கே கிதியோனிடம் தேவன் சொன்னார், உன்னிடம் இருக்கின்ற அந்த பெலனோடே நீ போ, நீ நிச்சயமாக மீதியானியரை ஜெயிப்பாய். நான் உன்னோடே கூட இருந்து ஒரு மனுஷனை முறிய அடிக்கிறது போல நீ அடிக்கும்படி உன்னை நான் வழிநடத்துவேன் என்று சொன்னார். இதே போல ஆபிரகாமும் தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஜனங்களோடு போய் அங்கே ஜெயம் பெற்று கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தியை நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையிலும் கூட முகம் கொடுக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாங்கள் ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு, அதை சமாளிப்பதற்கு வேறொரு காரியத்தை நாங்கள் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த காரியத்துக்கு முகம் கொடுக்கும்படி கர்த்தர் நம்மை வழிநடத்தும் வல்லமுள்ளவராயிருக்கிறார். அந்த இடத்திலே ஞானத்தை தருவார், புத்தியை தருவார், நல்ல வல்லமையை தருவார். பாருங்கள், பொதுவாகவே இந்த உலகத்திலே தப்பித்துக் கொள்வதற்கே அநேகர் விரும்புகிறார்கள். சாட்டுப்போக்கு சொல்லி எப்படியாகலும் அதிலிருந்து ஒரு மாதிரி சமாளித்து வாழ்வோம் என்று நினைக்கிறார்கள். ஒரு போஸ்ட்மேன் இருந்தார், இதை விளங்கிக் கொள்ள சொல்கிறேன். ஒரு போஸ்ட்மேன் கடிதம் போட்டு கொண்டு வந்தார். ஒரு வீட்டில் வந்த பொழுது அந்த வீட்டுக்கு ஒரு பார்சல் போட வேண்டியிருந்தது. அந்த வீட்டுக்கு பார்சல் போடுவதற்கு அவர் லெட்டர் பாக்ஸில் போட முடியவில்லை. ஆகவே என்ன செய்வதென்று பார்த்தா, அந்த வீட்டில் இருக்கிற ஆளை தெரியும், ஒரு வயசு போன அம்மா, பெல்லடித்தாலும் வரமாட்டாள், கதவிலே ஓங்கி தட்டினாலும் வரமாட்டாள், என்னடா அவள் காது கேட்காது. ஆகவே அவளுக்கு ஒரு நோட்டை போட்டுட்டு போனால் அவள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கலெக்ட் பண்ணணுமே என்று சொல்லி அவர் பார்த்தார், என்ன செய்யலாம், இந்த பார்சல் எப்படியாவது அவட வீட்டுக்குள்ளே போட்டுடணும்னு நினைத்து பார்த்தா அந்த முன் ஜன்னல் கீழ் வீட்டு வீடுன்றபடினால முன் ஜன்னல் திறந்திருந்தது. அந்த ஜன்னலுக்குள்ளாலே அவர் அந்த பாக்ஸை உள்ளுக்கு போட்டு விட்டு அவள் எடுப்பா தானே, அப்படி அவர் போட்டார். போடும் பொழுது அவருக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி கிடைச்சது. என்னென்னு சொன்னால், அந்த ஜன்னலோடு ஒரு கோல்ஃபிஷ் போல் இருந்தது. உங்களுக்கு தெரியுந்தானே, கோல்ஃபிஷ் வந்து ஒரு போலுக்குள்ளே வச்சிருப்பார்கள், மீன் வச்சிருப்பார்கள், அது அதுக்கு மேலே விழுந்து அது விழுந்து நொறுங்கி பெரிய கலியிற பெரிய சத்தம் கேட்டது. ஆக வெட்டி பார்த்தார், மீன் துடிச்சு கொண்டிருக்குது. முறையாக அப்பிட்டுட்டேன் இந்த கிளவிட்ட, என்ன நடக்க போதறியா, அவருக்கு நினைக்கவே பெரிய பயமாக இருக்குது, என்னென்று இதிலேருந்து தப்புறேன்னு தெரியலை. அப்படி நினச்சி கொண்டிருக்கீங்களை பார்த்தால் இவற்றை இந்த வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் இடையில ஒரு மதில், அந்த மதிலே ஒரு பூனை இருக்குது. அந்த பூனை அந்த நேரம் தானே அது முகம் கழுவுது, நாக்கால நக்கி அது முகம் கழுவி கொண்டிருக்குது. பார்த்தார், இதுதான் சந்தர்ப்பம், மெதுவாக பூனையை தடவி பிடிச்சிட்டார். பிடிச்சி என்ன செய்தார், கஷ்டப்படுத்தி அந்த ஜன்னல் அந்த லீவுக்குள்ளால அந்த பூனையை தள்ளி உடம்பை தள்ளி அதுக்குள்ள போட்டுட்டார். அந்த வீட்டுக்குள்ள அந்த ஜன்னலுக்குள்ளால பூனையை தள்ளி போட்டுட்டார். இப்போ இவருடைய நினைப்பு என்ன, மீனெல்லாம் தட்டி கொட்டினது பூனை தான், ஆகவே கிளவி வந்து பூனைக்குத்தான் அங்கே பூனையைத்தான் நினைக்க போறா, இதுதான் இது இந்த வேலையை செய்தது என்று சொல்லி அவருக்கு நல்ல சந்தோஷம். ஒரு பிரச்சனையை தீர்க்க வேறொரு பிரச்சனையை உருவாக்கி வேறொரு காரியத்தை அவர் செய்துவிட்டு போயிட்டார். அவர் அங்கே போயிட்டார், எல்லா லெட்டர்லாம் போட்டுட்டு அங்கே போன பொழுது அங்கே ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே போஸ்ட் மாஸ்டர் வாசலில் நிற்கிறார். இவர் போக கூப்பிட்டு சொன்னார், பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கப்பா பார், பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் உனக்கு விரோதமாக வந்திருக்குது. அது என்னென்று சொன்னால், ஒரு பொம்பளை ஃபோன் எடுத்து இங்கே கேட்டால், தன்னுடைய பூனையை நீர் எடுத்து வலுக்கட்டாயமாக பக்கத்து வீட்டுக்காரருடைய ஜன்னலுக்குள்ளாலே திணித்தீரான். இதற்கு என்ன பதிலன்னு சொல்ல வேணுமா இல்லைன்னு சொன்னால், அந்த பக்கம் லெட்டர் போட உண்மை அவள் விடமாட்டாவாம் என்று சொல்லி பெரிய சத்தம் போட்டிருக்கிறா பாருண்டு அங்கே போஸ்ட் மாஸ்டர் கத்தினாராம். அப்போ இவருடைய நிலைமை எப்படி இருக்கும் பாருங்கள். இவர் எதிர்பார்த்தாரா இந்த பூனியால் ஒரு பிரச்சனை வரப்போதுண்டு. அவர் அங்கே நடந்த ஒரு சம்பவத்துக்கு முகம் கொடுக்காமல் அதை சமாளிக்கிறதுக்கு வேற ஒன்றை தொடங்கி அந்த உண்மையாக பிரச்சனையாக வர வேண்டியது பிரச்சனையாக வராமல் அவர் சமாளிக்க செய்த காரியம் அவருக்கு பிரச்சனையாக வந்துட்டது. இதே போல இன்றைக்கும் நமக்கு உண்டாகியிருக்கும் பிரச்சனைகள் தப்பித்துக் கொள்ளும்படி நாம் ஒவ்வொரு காரியங்களை உருவாக்கி சில வேளைகளிலே உண்மையாக பிரச்சனையாக வர வேண்டியது பிரச்சனையாக வராமல் நாம் தப்பித்துக் கொள்ளும்படி உருவாக்கின காரியம் சில வேளைகளிலே நம்மை போட்டு அலக்கழிக்கக்கூடும். நாம் யாரு,
தேவனுடைய பிள்ளைகள். தேவன் சொன்னார், உனக்கு இருக்கிற பலனோட நீ போ என்று சொல்லி அங்கே மீதியானியரை முறியடிக்கும்படி தேவனுடைய வல்லமை கிதியோனோடு இருந்தது. அவர் என்னென்ன கொண்டு போனார் யுத்தத்துக்கு போகும்பொழுது? கிதியோன் சொல்லுங்க, பானை. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ பானை? சரி, ஒரு இரும்பால செய்த அதில் பித்தளையால் செய்த பானைண்டா, ஓகே, அதை கொண்டு போய் என்றாலும் மண்டையில ஓங்கி ஒரு அடி அடித்தார்கள்னு சொல்லலாம். இது என்ன பானை கொண்டு போனார்கள்? மண்பானை. மண்பானை, மண்பானையும் தீவட்டியும் எக்காலம் யுத்தத்துக்கு போய்களை இதுகளை கொண்டு போறது. பாருங்கள், பைத்தியமான காரியங்களினூடாக கத்தர் தன்னுடைய ஜனத்துக்கு வெற்றியை கொடுத்தார். நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று சொன்னால் கத்தர் எங்களுடனே கூட இருக்கிறார். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொள்ளுங்கள், கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கத்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக என்னதான் காரியங்கள் கிரியை செய்து கொண்டிருந்தாலும் முடிவிலே நீங்கள் ஜெயத்தை காணுவீர்கள். ஏனென்று சொன்னால் உங்களை வழிநடத்துகிறவர் ஜீவனுள்ள தேவனாகிய கத்தராயிருக்கிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆபிரகாம் அங்கே போய் அங்கே ஜனங்களை மாத்திரம் மீட்டுக் கொள்ளவில்லை, அதோடு சேர்த்து உடைமைகளையும் மீட்டுக் கொண்டான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் நாங்கள் நினைப்பதை விட ஆபிரகாம் போனவர் அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக தேவன் அவர்களோடு சேர்த்து அவருடைய ஆடு மாடு சகலதையும் மீட்டு கொண்டு வரும்படி அவனை ஆசீர்வதித்தார். ஆகவே நாங்கள் நினைப்பதை விட வேண்டி கொள்வதை விட மிகவும் அதிகமாய் கிரியை செய்யும் வல்லமுள்ள பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் தாவரமாய் கொண்டிருக்கிறோம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே உங்களுக்கு தெரியும், இன்னொரு உதாரணத்தை நான் எடுக்கிறேன். ஜோசப், ஜோசப் வந்து அங்கே சகோதரர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையான ஒரு தம்பியாக நினைக்கப்பட்டார். ஜோசப்பை அவனுடைய சகோதரர்கள் ஒன்றாக கூடி ஒரு குழியிலே தூக்கி போட்டார்கள். இப்போ நினைச்சு பாருங்கள், இப்போ நாங்கள் ஒரு சௌகரியமான இடத்துல இருந்து இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிகவும் கம்ஃபர்டபுளான கதிரில் இருக்கிறீர்கள். நித்திர வேற கூட இடம் கொடுக்காமல் உங்களை உறுதியாக பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன, இந்த இடத்துல இருந்து யோசித்து பார்க்குறோம் ஜோசப்பினுடைய நிலைமையை. ஜோசப் அங்கே ஒரு குழியிலே போடப்பட்டார். அது ஒரு வனாந்திரத்திலே இருக்கிற குழி. அதுக்குள்ள என்னென்ன இருந்திருக்குமோ தெரியவில்லை. ஒரு மிகவும் ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம். குழியிலே போட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் விட்டுட்டார்கள். ஆகவே யோசேப்புக்கு தெரியாது இது என்ன நடக்கப் போகுது, அடுத்தது என்ன நடக்கப் போகுது. குழிக்குள்ளே இருக்கும் பொழுது மேலே இருந்து ஒரு பாறாங்கல்ல தூக்கி போடுகிறார்களோ என்ன செய்கிறாளோ தெரியவில்லை. கொஞ்சம் நேரம் கழிய அங்கே கைத்த போட்டோ என்னவோ அவனை மீண்டும் தூக்குகிறார்கள். யோசேப் என்ன நினைத்திருப்பார், அப்பாடா ஏதோ மனதிறங்கி என்னை வெளியிலே எடுக்கிறார்கள் என்றுதான் நினைத்திருப்பார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள், பிடித்து அங்கே எகிப்துக்கு போகிற ஜனங்களிடத்திலே அடிமையாக விற்று விட்டார்கள். எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை பாருங்கள். இப்படியாக குழியிலே போட்டவர்களும் அடிமையாக யோசேப்பை பிடித்து விற்றவர்களும் ஒரு நாள் யோசேப்புடைய காலிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். பாருங்கள், நாங்கள் நினைப்பதை விட வேண்டிக் கொள்வதை விட அதிகமாய் கிரியை செய்யும் வல்லமுள்ள தேவனைத்தான் நாங்கள் தாவரமாய் கொண்டிருக்கிறோம். கத்திற்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அன்றைக்கு யோசேப் நினைத்திருப்பாரா, இப்படி எல்லாம் குழியில போடுறாங்க, நான் ஒரு நாளைக்கு நிற்பேன், அங்கே எகிப்திலே ராஜாங்கத்திலே நிற்பேன், இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைத்திருப்பாரா? நாங்கள் நினைப்பதை விட வேண்டிக் கொள்வதை விட அதிகமான வல்லமையை நம்மூடாக செய்யும்படி கத்தர் தருணங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், தருணங்களை நோக்கி கொண்டிருக்கிறார். பாருங்கள், அதே தேவன் இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறார். எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கார், நான் உடனே கூட இருப்பேன். இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன தேவை, இதுக்கு மேலே என்ன வாக்குத்தத்தம் தேவை? அது மாத்திரமல்ல, இன்னும் ஒன்று நான் இப்பொழுது சொன்னேன், கத்திரத்திலே அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக, அது எதுவாக இருந்தாலும் சகலமும் எழுதப்பட்டிருக்கு, சிலதன் எழுதப்படவில்லை, சகலமாக உங்களுடைய ஜீவியத்தில் என்னதான் காரியங்கள் வந்து போனால் என்ன, என்னதான் இப்பொழுது நீங்கள் முகம் கொடுத்து கொண்டிருந்தால் என்ன, எல்லாமே முடிவிலே நன்மையாகவே மாறும். ஒருவர் ஒரு முறை வேலை தேடி பல இடங்களுக்கு போனார், வேலை கிடைக்கவில்லை. ஆகவே அவருடைய நண்பர்கள் சொன்னார்கள், இங்கே பாருங்கப்பா, இப்படி ஒரு இன்டர்வியூமிலேயோ வேலை இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், அங்கேயாவது போய் விசாரியன்று. ஆகவே அவர் அந்த இன்டர்வியூமுக்கு போய் வேலை கேட்டார். ஆகவே அந்த இடத்திலே இருந்தவா சொன்னால், வேலை ஒன்று இருக்குது, அது கிளீனிங் வேலை, 8 மணித்தியால வேலை தான், நல்ல சம்பளம் கொடுப்பார்கள். ஆகவே அவர்கள் திடீரென எங்களுக்கு அறிவிக்கிறதாக ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார்கள், அந்த வேலை வந்தால் உமக்கு தருகிறேன், உம்முடைய தொடர்புகளை எங்களுக்கு கொடுத்துட்டு போமென்று அவர் சொன்னார். என்னுடைய வீட்டு விலாசத்தை தந்துட்டு போகிறேன். பாபா கிட்ட வீட்டு விலாசம் மாத்திரமில்லை, உங்களுடைய இமெயில் அட்ரஸையும் தாருங்கள். இவர் சொன்னார், என்னுடைய இமெயில் அட்ரஸ் இல்லை, இமெயில் இல்லை, இன்டர்நெட் ஒன்றும் இல்லை என்று. அப்போ அவ சொன்னால், பரவாயில்லை, உங்களுடைய அட்ரஸுக்கு நாங்கள் வேலை வேணுமென்று அவர்கள் அடித்த உடனே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம், நல்ல சம்பளத்தோடு அந்த வேலை இருக்கிறது, நிச்சயமாக அவர்கள் அறிவிப்பார்கள், ஆகவே அறிவிக்கிறோம் என்று. அப்படி சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அவருக்கு ஒரு கடிதம் வந்தது, வேலை இருக்குது உடனடியாக வரும்படியாக இன்டர்வியூமுக்கு. ஆகவே அவர் உடனடியாக கடிதத்தை தூக்கி கொண்டு அங்கே ஓடினார்.
அங்கே போன பொழுது அந்த பெண் சொன்னால், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வேலை தேடி வந்தது போல உங்களுக்கு பிற்பதாக வேறு ஒரு மனிதனும் வேலை தேடி வந்தார். அவரிடமும் நாங்கள் சொன்னோம் வேலை இருக்கிறது, பார்த்து கொள்ளலாம் என்று. அவரும் தன்னுடைய விலாசத்தை தந்தார், அதோடு தன்னுடைய இமெயில் அட்ரஸையும் அவர் தந்தார். ஆகவே வேலை இருக்குதென்று அங்கே வேலையிடத்திலிருந்து அறிவித்த பொழுது நாங்கள் உங்களுக்கு நீங்கள் தந்த கடிதத்துக்கு நாங்கள் பதில் போட்டோம். அதே போல் அவருக்கு நாங்கள் இமெயில் அட்ரஸ் இருந்தபடினால் இமெயில் அட்ரஸுக்கு நாங்கள் போட்டோம். இப்படியாக வேலை இருக்கிறது, யார் வருகிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இமெயில் அட்ரஸுக்கு அவருக்கு போட்ட உடனேயே அவர் வந்தார். ஆகவே அங்கே அவசரமாக வேலை தேவையாக இருந்தபடினால நாங்கள் அந்த வேலையை அவருக்கு கொடுத்துட்டோம், மன்னித்துக் கொள்ளுங்கள். அவர் இவருக்கு கடிதம் போட்ட வேளையிலே தான் அவருக்கும் அறிவித்தார்கள், ஆனால் இமெயில் அட்ரஸ் அவரிடம் இருந்தபடினாலே வேலை அவருக்கு போயிடுச்சு. இவருடைய நிலைமை எப்படி இருக்கும் பாருங்கள். வேலை கிடைத்ததாக கடிதத்தோடு வந்து நிற்கிறார், ஆனால் வேலை இல்லை. இவர் அதுக்கு பிற்பதாக வேலை தேடி திரிகிற பொழுது இந்த ஓப்பன் மார்க்கெட்டிற்கு தானே கிளம்பையில் 3 நாள் அப்படி ஓப்பன் மார்க்கெட் அந்த இடத்துல நடத்துவார்கள். அந்த ஓப்பன் மார்க்கெட் நடத்துகிற ஒரு இடத்திலே அவர் தனக்கு வேலை தேவை என்று கதைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திலே அந்த மார்க்கெட்டை நடத்தி கொண்டிருக்கிற ஒருவர் சொன்னார், அப்படி என்று சொன்னால் கொஞ்ச நாளைக்கு நீ என்னோடு வேலை செய், எனக்கு ஒரு ஆள் தேவை என்று. ஆகவே இவர் நினைத்தார் அது நல்லந்தானே, ஏதோ சம்பளம் வரட்டும் என்று சொல்லி 3 நாள் கிழமையில அங்கே போய் வேலை செய்து கொண்டிருந்தார். வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர் நினைத்தார் தான் ஒரு மார்க்கெட் தொடங்கினால் என்ன. ஆகவே அந்த இதுக்கு பொறுப்பாக இருக்கிறவங்க கேட்டார், நானும் ஒரு பிஸ்னஸை செய்ய போகிறேன். அவர் சொன்னார் இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, யார் வேணுமென்றாலும் இந்த மார்க்கெட்டிலே சேர்ந்து செய்யலாம், இன்னென்ன ஒழுங்கின்படி நீர் செய்தால் இந்த இடத்துலேயே நீர் மார்க்கெட்டை நடத்தலாம். ஆகவே அவரும் கூட கிழமையில 3 நாள் கொண்டு வந்து தெரிந்தானே வேனில் கொண்டு வந்து இறக்கி அதில் அந்த போட்டுட்டு அப்புறம் டெம்பரரி எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு நல்ல பிஸ்னஸ், இவருக்கு நல்ல பிஸ்னஸ் வர தொடங்கினோடனே இவர் பார்த்தார் அதில் ஒரு கடையும் போடுவோம்னா அதில் இருந்து ஒரு எம்டியான கடையும் அவருக்கு கிடைத்தது. இவருடைய பிஸ்னஸ் திறமையினாலே அந்த கடையிலும் கூட நிறைய பிஸ்னஸ் வர தொடங்கிட்டது. காலப்போக்கிலே 2, 3, 4, 5 கடை என்று போட தொடங்கிட்டார். இப்படியாக பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டார். ஆகவே இந்த வழியில் இவருடைய நண்பர் ஒரு நாள் வந்து சொன்னார், நண்பனே நீ இப்படியாக பிஸ்னஸ் எல்லாம் செய்கிற, ஆனால் நீ லோக்கல் இன்சூரன்ஸ் தான் போட்டிருக்கிற, இதுக்கு நல்ல நல்ல பெருமதியான பொருட்களை நீ விற்கிற அப்படினாலே விலை உயர்ந்த இன்சூரன்ஸ், நல்ல இன்சூரன்ஸ் போட வேணும், ஃபுல் கவரிங்கோட நீ போட வேணும், ஆகவே இன்சூரன்ஸ் போடுன்னு. ஆகவே இவர் நினைத்தார் ஓ அது நல்ல காரியம் தான் என்று சொல்லி ஒரு இன்சூரன்ஸ் நல்ல ஃபேமஸான கம்பெனிக்காக ஃபோன் எடுத்து சொன்னார், இப்படியாக நான் என்னுடைய கடைகளுக்கு இன்சூரன்ஸ் போட வேண்டும். அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் இன்ன கடை என்ன விவரம் வேண்டும். இவர் இன்ன கடைனா இன்ன கடைக்கா நீங்கள் முதலாளி, இப்படியாக குறிப்பிட்ட காலத்திலே நல்ல பிஸ்னஸில் நடக்கிற ஒரு கடை என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், உங்களுடைய இமெயில் அட்ரஸை தாங்கள், நாங்கள் உடனடியாக எங்களுடைய டீட்டெயிலை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம், என்னென்ன இன்சூரன்ஸ் என்னென்ன ப்ரைஸில் இருக்குன்னு நாங்கள் அறிவிக்கிறோம் என்று. அப்போ இவர் சொன்னார் இமெயில் என்னிடம் இல்லையென்று. அப்போ இந்த இன்சூரன்ஸ் காரன் யோசி ஜெர்சி இவ்வளவு ஒரு பிஸ்னஸ் காரனாக இருக்கிறாரப்பா, இமெயில் அட்ரஸ் இவரிடம் இருந்தால் எத்தனை பிஸ்னஸ் ஆக்கள் இவரோடு தொடர்பு கொண்டு இன்னும் இவர் ஒரு பெரிய மனுஷனாக வந்திருக்கக்கூடும் என்று அவர் நினைத்துக்கொண்டு அவர் கேட்டார், பாருங்கள் உங்களிடம் இமெயில் இல்லை, அட்ரஸ் இல்லை என்றீங்கள், உங்களிடம் இமெயில் இருந்திருந்தால் நீங்கள் இருக்கிற இடமே வேறையாக இருந்திருக்கும் என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், நிச்சயமாக எனக்கு தெரியும் நான் எங்கே இருந்திருப்பேன் என்று. எங்கே இருந்திருப்பீர்கள்? பழைய கிளீனிங் வேலையில் இருந்திருப்பேன். இமெயில் அட்ரஸ் இருந்திருந்தால் நான் அந்த முதல் கிடைச்ச கிளீனிங் வேலை அதில் இருந்திருப்பேன். இமெயில் அட்ரஸ் இல்லாதனால இன்றைக்கு இவ்வளவு நிலைக்கு நான் வந்தேன் என்று சொன்னார். அன்றைக்கு அந்த கடிதத்தோடு அங்கே போனவர் பெருமாற்றத்தோடு திரும்பினாலும் கூட அவருக்காக வேறொரு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருந்தது. இதே போல இன்றைக்கும் நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட போகும்பொழுது அங்கே ஒரு தோல்வியோ ஒரு போராட்டமோ அல்லது ஒரு பிரச்சனையோ நமக்கு உண்டானால் நிச்சயமாக வேறு எங்கோ ஏதோ ஒரு நன்மை உண்டு. ஆமென் நிச்சயமாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி பல வழிகளை உண்டு பண்ணுகிற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயை பார்த்து தேவன் என்ன சொன்னார் என்று சொன்னால், என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வருவதற்கு நான் உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், வா என்று சொன்னார். அப்போ மோசே உடனே சொன்னார், ஓம் ஆண்டவரே நல்ல காரியம் நான் உடனே வாரேன் என்று சொன்னாரோ? இல்லை, மோசே என்ன சொன்னார், ஆண்டவரே நானும் மாத்திரம் ஆண்டவரே. தேவன் சொன்னார் அது பிரச்சனை இல்லை, நானும் உடனே கூட இருந்து உன்னை வழிநடத்துவேன், நீ வா, நான் உன்னைத்தான் அனுப்ப போகிறேன். அதற்கு அவர் என்ன சொன்னார் தொடர்ந்து, ஆகவே ஆண்டவரே நான் திக்குவாய் மந்தனா உள்ளவன், ஆகவே நீர் என்னை அனுப்புறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது மாத்திரமல்ல ஆண்டவருக்கு ஒரு ஆலோசனையும் சொன்னார், நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாவது அனுப்பும். தேவனுக்கு ஒரு ஆலோசனை. எங்களுடைய ஜீவியத்திலே பாருங்கள், நாங்கள் பிறந்த நாளில் இருந்து ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு என்று நீங்கள் கேட்டீங்கன்றா, என்னால் முடியாது, எல்லாத்துக்கும் என்னால் முடியாது.
எனக்கு கஷ்டம் என்ன இந்த பாட்டு நாங்கள் எப்பவும் பாடினபடி என்ன என்னாலே இயலாது எதுனாலும் எடுத்த உடனே நாங்கள் சொல்கிறோம் சி என்னால் இயலாது என்ன நான் செய்ய மாட்டேன் என்ன சின்னல இருந்து இந்த பாட்டு எல்லாருக்குமே இருக்குது தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய ஜீவியத்திலே அந்த பாட்டு நிறுத்தப்பட வேண்டும் என்ன வயது பூனாக்களாக இருந்தால் என்ன வாலிபராக இருந்தால் என்ன பிள்ளைகளாக இருந்தால் என்ன எதை செய்ய சொன்னாலும் உடனடியாக என்னாலே இயலாது மூன்று அப்புமார் வந்து ஒரு பாக்கியில் இருந்துச்சுன்னா கதைக்கிறது இடக்கிட வந்து சேர்ந்து கதைப்பின அப்போ ஒரு அப்பு சொன்னார் அவருக்கு ஒரு 9 வயசு இருக்கும் அவர் சொன்னார் நான் முந்தி 20 வயசில் இருக்கேக்கில்ல குதிரையை விட வேகமாக ஓடுவேன் ஒரு மூச்சில் 5 மைல் ஓடக்கூடிய ஆள் ஆனால் இன்றைக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பாக்கு கூட நடக்க முடியாமல் இழைக்குது இவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்குது அப்போ அவருடைய நண்பர் சொன்னார் சரியாத்தானப்பா நீ சொன்ன உண்மையைத்தான் நீ சொன்ன இந்த காலம் வந்து எங்களை உறிஞ்சி சக்கையாக்கி போட்டுச்சு நான் எங்களோட வீட்டில் 2 கார் இருக்கேக்கில்ல 20 வயசில் வேலை செய்யக்கில்ல நடந்து வேலைக்கு போய் நடந்து மாறினான் கார் வீட்டில் இருக்கேக்கில்லையே ஆனால் இன்றைக்கு நடக்கவே முடியாதபடி சரீரம் முழுக்க ஒரே ஈடாட்டமாக போயிடுச்சு அப்போ 3வது நபர் சொன்னாராம் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் உணரவில்லை ஏனென்று சொன்னால் நான் 20 வயசாக இருக்கும் பொழுது என்னுடைய வீட்டுக்கு முன்னால் பெரிய ஒரு பாறாங்கல் இருக்குது இப்போவும் இருக்குது நான் 20 வயசாக இருக்கும் பொழுது நான் போய் கஷ்டப்பட்டு முக்கி தக்கி அதை தூக்கினேன் என்னால் தூக்க முடியவில்லை இப்பொழுது 60 வயசு இந்த வயசில் நான் போய் முக்கி தக்கி இன்றைக்கு காலையில் அதை தூக்கினேன் என்னால் தூக்க முடியவில்லை ஆகவே அன்று இருந்தது போலத்தான் இன்றும் நான் இருக்கிறேன் என்று சொன்னேன் அன்றைக்கும் என்னால் முடியாது இன்றைக்கும் என்னால் முடியாது இப்படி பாட்டு பாடுறாக்கில் நாங்கள் எவ்வளவு கண்டு வரோம் பாருங்கள் அல்லவா என்ன எங்களால் முடியாது ஆகவே நீங்கள் யார் சர்வ வல்லமுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஆகவே தேவன் உங்களோடு வரும் பொழுது நீங்கள் வல்லமையை உள்ளடக்கினவர்களாக இருக்கிறீர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வல்லமை நம்மோடு இருக்கிறது